ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை சோளத்தில் வந்துட்டு இட்லி தோசை அண்ட் குழிப்பணிக்காரம் தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் இந்த மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக. அந்த இந்த மக்காச்சோளம் கிடையாது, வெள்ளை சோளம் தனியாக விற்கும், உளுந்து மாதிரியே இருக்கும். ஸோ வெள்ளை சோளத்தை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஊற வச்சுருக்கேன். அந்த காலத்தில் அரிசி பதில் வெள்ளை சோளத்தில் தான் வந்துட்டு உளுந்தும் வெள்ளை சோளம் தான் சேர்ந்து அரைச்சி தோசை இட்லி இந்த மாதிரி குழிப்பணிக்காரெலாம் செய்வாங்களாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், உளுந்து தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன், வெள்ளை சோளத்தை தனியாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து 2-3 கரண்டி உளுந்தை போட்டுக்கிட்டு வேண்டிய உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15-30 மினிட்ஸ் வந்துட்டு செட் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் நறுக்கி போட்டாச்சு. ஐ மீன் குழிப்பணிக்காரம் வானலை வச்சு நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். குழிப்பணிக்காரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா காயணும், இல்லைனா வந்துட்டு குழிப்பணி சரியாக வேகாது. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, பணிக்காரம் வெந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மீன் வயல் வந்து குழிப்பணிக்காரத்துக்கு வந்து கார சட்னியும் சாம்பாரும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழிப்பணிக்காரம் வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைட் டர்ன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, ஸோ இன்னொரு சைட் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அந்த மீன் வயல் வந்துட்டு நம்ம இட்லியும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், தோசையும் ப்ரிப்பேர் பண்ணோம். சேம் மாவு தான், பேட்டர் எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். வெள்ளை சோளத்தை அரைச்சிட்டு உளுந்தும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா வெள்ளை சோளம் உளுந்தோ இது ஒரு கிளாஸ்னா அது ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு 1 ஹவர் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சிட்டு ஒரு 15-30 மினிட்ஸ் வந்துட்டு வச்சு எடுத்துட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஸோ இட்லி தோசை குழிப்பணிக்காரம் ரெடி. மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.